வணக்கம். நான் ஞானசேகர்னார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த தலைப்புக்குள்ள, அதாவது தமிழகம் முழுவதும் 2 நாள் மது இலவசம் டாஸ்மார்க்ல அப்படின்ற இந்த தலைப்புக்கு உள்ள வருவதற்கு முன்னால், திருநெல்வேலியில் வந்து கட்சியின் ஒரு செயல் வீரரை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஜெகன் என்பவரை திட்டமிட்டு திமுகவின் தூண்டுதலில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். அப்புறம் அதே போல் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த, அவரும் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவரின் குடும்பம், ஒரு ஈவிரக்கமற்று ஒரு கொலை நடந்திருக்குது. இதையும் வன்மையாக கண்டிக்கிறேன். இதற்கெல்லாம் இந்த செயல்படாத அரசு செயல்படுமான்னு எனக்கு தெரியல. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்பதை இது மக்கள் தெரிந்து கொள்வார்கள். இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்பதை தலைமைக்கு அனுப்பியிருக்கிறார். தலைமை தம்பி அண்ணாமலை மூலமாக அந்த அறிவிப்பு கொடுப்பது தான் நியாயமானதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வருவோம் தலைப்பின் கீழே. நான் கொடுக்குற, அதாவது டாஸ்மார்க், டாஸ்மார்க்கில் எல்லாருக்குமே வந்து 2 நாள் ஃப்ரீ. சார், நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, இன்னும் உங்களை மாநில தலைவர் ஆக்கிடுறேன் அப்படின்னு மது பிரியர்கள், இப்போ ஸ்டாலினும் அவர்களும், திரு ஸ்டாலின் அவர்களும், தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன நினைப்பாங்கன்னா, குடிகார பசங்க அப்படின்னு டீல் பண்ணுவாங்க. நாம் அப்படி நினைக்கிறதில்ல. மது பிரியர்கள், அவங்க பேர் மது பிரியர்கள். மது பிரியர்கள் குப்பை பொறுக்கிறவனும் இருக்கிறான், கோடீஸ்வரனும் டாஸ்மார்க்கில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த 2 பேருக்கு அவங்களுக்கு தன்மானம் உள்ள இருக்குது, மான மரியாதை இருக்குது, நல்ல குடும்பஸ்தங்க இருக்கிறாங்க. அதனால் 10வது குடிகார அப்படின்னு சொல்கிற இந்த ஒன்றும் தெரியாத பாப்பா கண்ணால் போட்டாலும் தாப்பா ஸ்டாலின் அவர்கள் குடித்ததே இல்லாத போல் நடிப்பார். உதயநிதி குடிச்சதே இல்லையா? அதனால் அப்போ நீங்களும் குடிகாரம், குடிகாரன்னு அந்த டைம்ஸில் சொன்னான் மது பிரியர்கள். மது பிரியர்களுக்கு நம்ம ஒயின் ஷாப் வச்சு இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கிற இந்த வியாபாரத்தில் தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக கேவலமான தரம் தாழ்ந்த, என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பிச்செடுத்தவங்கிட்டே பிச்செடுக்கிற ஒரு முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தா இது திரு ஸ்டாலின் அவர்கள் தான். என்னங்க இவ்வளோ பிச்சைக்காரன் லெவலுக்கு சொல்லிட்டு அப்புறம் என்ன திரு ஸ்டாலின்? அந்த திருவை அவர் வந்து அதை அந்த மரியாதையை அவர் காப்பாற்றிக்கணும்னா அவர் நான் சொல்கிறத இப்போ செஞ்சார்னா திரு, இல்லைன்னா பிச்சைக்காரங்கிட்ட பிச்சை எடுத்த முதலமைச்சர். பட்டு கேவலமான வரலாறு என்னென்னா, கடுமையான உழைப்பாளிங்க இந்த மது அருந்தவங்க, மது பிரியர்களை பார்த்தீங்கன்னா தெருத்துருவா முதல் லீஸ்டான ஒருத்தனை சொல்லிடுறோம். குப்பை பொறுக்கி, பிளாஸ்டிக் பொறுக்கி, பேப்பரை பொறுக்கி, போன இடத்துல ஏதாவது இந்த ட்ரைனேஜ் அந்த கவரை திருட போய் அதுக்கு அடி உத வாங்கி எப்படி எப்படி லோன் போட்டு அதாவது லொங்க மாஞ்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அந்த பணத்தில் நோவாமல் 10 ரூபா ஸ்டாலின் அரசு டபக் டபக், அது வந்து திருடுறது, கொள்ளடிக்கிறது. அப்படியே எப்படி நோவாமல் வெள்ளை சட்டை போட்ட வெள்ளை வேஷ்டி கட்ட ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் 10 ரூபாயை கொள்ளடிக்கிறாங்க. இப்போ நான் இதை சொல்கிறதுனால நீங்கள் மேலே என் மேலே வழக்கு போடலாம், நான் நிரூபிப்பேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்படி ஓப்பனிங் கரெக்டாக இருக்கும், அதை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அடிக்கும், அடிச்சு நோச்சிடலாம். அடித்த கொள்ள கொள்ள தான் ரைட். நீங்கள் மக்கள்கிட்ட, மது பிரியர்கள்ட்ட நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் கொள்ளடிச்சது உண்மையா இல்லையா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சொல்லணும். இது சொல்லியே ஆகணும். நீங்கள் இதை விட்டுட்டு நான் இந்தியாவை காப்பாற்றுவேன், ஐயோ நீங்கள் இந்தியாவெல்லாம் அப்புறம் காப்பாற்றுங்க, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னது மிக உண்மையாக கண்டிக்கிறேன். உங்கள் உங்கள் பிள்ளைக்கு நான் உங்கள் பிள்ளை அளவுக்கு நான் அரசியல் இறங்க வேணாம், அவங்கவுங்களுக்கு அனுபவத்தை பொறுத்து. நீங்கள் எனக்கே டஃப் கொடுக்க முடியாது, அதனால் உங்களுக்கே போதாதுன்னு நான் சொல்கிறேன் அரசியல் அனுபவம். அப்புறம் உங்கள் பிள்ளை வழக்கமாக சோசியல் மீடியாவில் தத்தி பெற்றது சின்ன தத்தின்றாங்க, நான் அப்படி சொல்ல விரும்பலை. ஆனால் அதற்கான அந்த வெளிப்பாடு இப்போ தெரியுது. கொசு எல்லாம் ஒழிக்கிறது இல்லை, ஒழிக்கிறது தான் கொள்வது. அப்போ அது வந்து இன அழிப்பு தான், இன அழிப்பு தான். ஆங்கில வார்த்தையில் சொல்கிறாங்க இன அழிப்பு தான். ஏன் நீங்கள் இன அழிப்பே பண்ணது இல்லையா? இலங்கையில் பண்ணது பேர் என்ன? இலை இன அழிப்பு. நீங்கள் தமிழர்கள் இல்லை, அதனால் தமிழ் இனத்தை காட்டி கொடுத்து ஒழித்தவர்கள். இப்போ நீங்கள் இந்து மதத்தை ஒழிக்கிறதுக்காக வெளிநாட்டில் எங்கேயோ எய்டு வாங்கிட்டீங்க, அந்த மத தீவிரவாதிங்கக்கிட்ட எய்டு வாங்கிட்டீங்க. இதை தமிழ்நாட்டையும் குறிப்பாக இந்தியும் கிறிஸ்துவ நாடாக அறிவிக்க முடியுமான்னு ஒரு சிலர்கிட்ட பணம் வாங்கின்னு பண்ணுறீங்க. அதான் அதனோட வெளிப்பாடு தான் இது. இதெல்லாம் தேர்தலில் பார்த்துக்கும். மத ரீதியாக தமிழ்நாட்டில் பேசுனா ஒரு பிளவு ஏற்படாது ரைட். இப்போது நீங்கள் திருடியது உண்மையா இல்லையா, நீங்கள் டாஸ்மார்க்கில் கொள்ளையடித்தது உண்மையா இல்லையா, இதை மட்டும் இந்த தேர்தலில் நம்ம ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கோம். சட்டப்படி எத்தனை டாஸ்மார்க் இயங்குறது என் கேள்வி அதுதான். நான் வேணா ஆர்டிஐயில் கேட்குறேன். இதை வந்து இளைஞரணி தலைவர்கள், மாநில தலைவர் இதை கவனிக்கணும். தம்பி உடனடியாக ஒரு ஆர்டிஐயில் எழுதணும். இதை யார் மூலம் தொண்டர்கள் செய்யலாம், கட்சி பொறுப்பில் உள்ளவங்க செய்யலாம். அவசியம் எத்தனை டாஸ்மார்க் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நடக்கிறது, அது எங்கெங்கு நடக்கிறதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டாலே சட்டவிரோதமாக ஆயிரக்கணக்கான அனுமதி இல்லாமல் இயங்குகிற டாஸ்மார்க்கை அடையாளப்படுத்த வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தலைவருக்கு உள்ளது. ஆனால் அனைத்து மாவட்ட தலைவரையும் இளைஞரணி தலைவரை முடிக்கி விட்டு ஒரு ஒயின் ஷாப் முன்னாடி ஃபோட்டோ எடுத்து இது இருக்குதா இல்லையா ஆர்டிஐயில் கேட்டே இருங்க, கேட்டே இருங்க. இப்படி போராடினா
ஒரு 1000 1500 இல்லை அதிகப்படியாக இப்போ அவங்களுடைய வேஷம் கலைஞ்சிடும். சட்டவிரோதமான பாரம் நடத்தின இந்த ஸ்டாலின் அவர்களையும் இந்த அரசியும் காரி துப்புவாங்கல்ல, மதுப்பிரியர்கள் மதுப்பிரியர்கள் துப்புவாங்கல்ல, அடப்பாவிகளா இப்படி சட்டவிரோதமாக ஒரு இடத்துல வச்சு இப்படி பிளாக்ல ஓட்டிக்கிறீங்களே, அது ஒன்று வெளியே வரும். ரெண்டு, எல்லாத்துலேயும் 10 ரூபா கொள்ளையடித்ததுக்கு வந்து மதுப்பிரியர்களே சாட்சி, பத்திரிகையாளர்கள் சாட்சி, பல வீடியோக்கள் சாட்சி, இதை திருடலன்னு சொல்ல முடியாது. ரைட், கரூர் கேங், கரூர் கேங்குன்னு பயங்காடலாம். கேங்குன்னு சொன்னால் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, கொள்ளையடிக்கிறவன் கொலை பண்ணுறவன் ஒரு கேங், கேங்காக இருக்கும் அது பேர். அந்த வார்த்தையை டேம்ஸே அப்போ அந்த 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 சொல் பதத்தை யூஸ் பண்ணுறது கேங் அப்படின்னா, ஒன்று அவன் கொள்ளையடிக்கிறவனாக இருக்கும் இல்லைன்னா கொலை பண்ணுறவனாக இருக்கும். இந்த கொள்ளை கேங்கா கொலை கேங்கா, இதில் கொள்ளை கேங். ரைட், அவங்க என்ன சொன்னாங்க, கரூர் கேங், கரூர் கேங், கரூர் கேங்கன்றது கஷ்டவாளி. நீங்கள் ஐயோ கஷ்டங்க, பெயிண்ட் அடிக்கிறோம், கயிறு மேலே தூங்கி உயிரை பணையை வச்சு அடிச்சுட்டான், ஏதோ 500 600 700 சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்க, அதில் குடும்பத்துக்கு போக அவன் கொஞ்சம் குடிச்சிடலான்னு நினைக்கும்போது அதில் பத்து பத்துன்னு வேலைக்கு வேலைக்கு ஒரு ஒரு கோட்டருக்கும் பத்து பத்துன்னு திருடுனேன். உங்களெல்லாம் உங்கள் கையில் வியாதி வர, பெரும் வியாதி வர, உங்களை என்னடா சொல்கிறது, கொள்ளை அடித்தோம்னா கொள்ளை அடித்தோம்னா. தொழிலாளி என்ன பண்ணுவான், அவன் மேலே சொல்கிறாங்க மேலே சொல்கிறாங்க, வசூல் அடித்து வசூல் அடித்து யார்கிட்ட கொடுத்தான், செந்தில் பாலாஜி தம்பி, தம்பி கீழே ஒரு பெரிய குரூப்பு, அந்த குரூப்பு கீழே அடியால் குரூப்பு, அடியால் வாங்கிச்சு, அடுத்தது மேலே போச்சு, செந்தில் பாலாஜி தம்பிகிட்ட போச்சு, செந்தில் பாலாஜி தம்பிகிட்ட போய் செந்தில் பாலாஜிகிட்ட போனவுடனே கேங் தலைவர் செந்தில் பாலாஜின்னு நீங்கள் முடிச்சிட முடியாது. அங்கே தான் இந்த கரூர் கேங் தலைவன் யார் அப்படின்ற கேள்வியில் ஒருவேளை ஸ்டாலினாக இருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஏன்னா பத்திரிகையில் எழுதுறாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் குடும்பத்திற்கு பெட்ரோல் கார்களுக்கு பெட்ரோல் அடித்து கொண்டிருக்கிறார், வீட்டுக்கான வேண்டியதை செய்கிறார், இப்படியே பத்திரிக்கையில் வருது. அது அசிங்கமாக இல்லை. நான் முதலமைச்சரை கேட்குறேன், நீங்கள் நிறைய சினிமா பார்க்குறீங்களா, நீங்கள் ஒரு படம் பாருங்கள் பார்த்துருப்பீங்க, வடிவேல் அவர்கள் நல்ல காமெடி, ரிலாக்ஸாக டென்ஷன்லாம் பாருங்கள். என்ன சொல்லுவார்னா, தியாக இன்ஸ்பெக்டராக இருப்பார், ஒரு ஒரு கோண்டாமணியை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க, அவன் ஒரு குப்பை பொறுக்கி, அவன் உள்ளே வந்துட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு போண்டாமணி அந்த செல்லுக்குள்ளே இருந்துக்கினே, ஸ்டேஷன் உள்ளே இருக்கிற செல்லு கம்பிக்குள்ளே நின்றுங்கினேன், ஐயா அப்படின்னா, என்ன ஐயான்னு வர தியாகு, ஐயா ஏட்டையா என்கிட்ட காசை வாங்கினு கொடுக்க மாட்டார் ஐயான். யோ இதெல்லாம் ஒரு குழப்பையா, தியாகு தியாகு சொல்லுவார் வடிவேல் அண்ணன்ட்ட, இதெல்லாம் ஒரு குழப்பையா, குடியாமட்ட பணத்தை. உடனே நம்ம வடிவேல் அண்ணன் முகத்தை கொஞ்சம், சார் இங்கே கொஞ்சம் கிட்ட வாங்கணும், ரெண்டு பேரும் க்ளோஸ்அப்பில் போய் முகத்தை வச்சிங்கன்னு, நேற்று இடியாப்பமும் பாயாவும் சாப்பிட்டீங்களே நல்லா இருந்துச்சார், ஐயோ அற்புதமாக இருந்துச்சியா, நல்லா இருந்துச்சு, அது அவங்ககிட்ட அடித்த காசில் வாங்கினதுன்னு. இந்த மாதிரி குப்பை பொறிக்கிட்ட வாங்கி இடியாப்பமும் பாயாவும் சாப்பிடலாமா ஸ்டாலின் சார், உங்கள் வீட்டுக்கு பெட்ரோல் போகிறது, உங்கள் வீட்டுக்கு காய்கறி வாங்குறதுக்கு டாஸ்மார்க்கில் மதுப்பிரிகள்கிட்ட 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு கொள்ளடித்த காசில் தான் செந்தில் பாலாஜி செலவு பண்ணதான அனைத்து வாக்குமூலங்கள் கொடுக்கப்படும், வாரம் 500 கோடி வசூல் செய்திருக்கிறீர்கள் அப்படின்றது பரவலாக பேசப்படுது. விசாரணை இது இப்போது தம்பி உள்ளே இருக்கிறார், வெளியே வந்தால் நாளைக்கு வந்து சாட்சிகளை மிரட்டக்கூடும்னு இன்னும் பெயில் கொடுக்காம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு 500 கோடி வாரம் உங்களுக்கு வசூல் பண்ணி கொடுத்தது இவரிடம் தான் போச்சுன்னு, முதன்மையான குடும்பத்தில் உங்ககிட்டயா, தம்பி உதயநிதி கிட்டேயா, செந்தாமரை தம்பி கிட்டேயா, அவர் அவர் பேர் நான் செந்தாமரை உங்கள் மகளுடைய மருமகன்கிட்ட அவர்கிட்ட போச்சா, இப்படி இந்த தகவலை சாட்சியங்களோட எம்பி எலெக்ஷனுக்குள்ளே நாங்கள் புட்டு வச்சுட்டோம்னு வச்சிங்களேன், நீங்கள் போய் இந்தியாவெலாம் அப்புறம் காப்பாற்றலாம், அப்புறம் காப்பாற்றலாம் இந்தியாவெலாம், தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கேடு செய்திருக்கீங்க. சரி, இன்னொரு பக்கம் மதுவால் அழிகிறது, மதுவால் அழிகிறது. நான் உங்களை மனசாட்சியோட கேட்குறேன், இளைஞர் நலன்னு ஒன்று கொடுத்தீங்கல்ல, குறைஞ்சபட்சம் இந்த இந்த சினிமாக்கார தம்பி, ஏன்னா அந்த புத்தி எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரு பிளேபாய் புத்தி, கொஞ்சம் குறைச்சிக்கின்னு உண்மையில் இளைஞர் நலனை பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, சென்னையில் நகரம் தலைநகர் சென்னையில் மாதாவரத்தில் குகன் ஒரு தம்பி 28 வயசு, ஒரு பிளே கிரவுண்டு இல்லை, அவர் பகுதியில் இருக்கிற இளைஞர்கள்லாம் குடிச்சு குடிச்சு பாழாவறம்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு மைதானத்தை கட்டி கொடுக்கணும்னு பல முயற்சிகள் பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சு தற்கொலை செய்து கொண்டான் ஸ்டாலின் அவர்களே. இளைஞர் நலம் பாதுகாக்கிற அமைச்சர் எங்கே, மொத்த இந்து மதத்தை ஒழிப்பேன்னு தொடை தட்டுன்னு போகிறாப்படியே, இளைஞர் நலத்தை நீங்கள் காப்பாற்றுறவர் அவர், நான் சொல்கிறது இப்போ நடந்தது, அவர் வீட்டுக்கு போய் டொனேஷன் கொடுத்தீங்களா, நீட்டில் செத்தா மட்டும் போய் இழவை எடுக்கன்னு பிணை அரசியல் பண்ணுகிற ஸ்டாலின் அவர்களே, ஏன் இந்த படுபாதகத்தை செய்கிறீங்க, ஒரு 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 சமூகமே கெட்டு போதுன்னு அந்த பையன் உடையார் தோட்டத்தில் போக, நான் இப்போ இந்த தகவல் எடுத்துகிட்டு போங்க, அதிகாரி மறைச்சிருந்தாலும் அவனை ஏன்டா இப்படி என் நாலேஜ் கொண்டு வரலன்னு கேளுங்க, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்தீங்களா. நான் பாஜக மாவட்ட தலைவரில் கேட்குறேன், அண்ணாமலையே வந்து நோட்டு வர நோட்டுவார்னு இருக்காதிங்க, ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் இந்த மாதிரி நடந்த சம்பவங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கும் அந்த இடத்துக்கு அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக இருந்திருக்க வேண்டிய பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவரையும் நான் கண்டிக்கிறேன் இந்த இடத்துல. ஆமாம், அதை போய் அவங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கணும், வெறும் ஒரு கிரவுண்ட் இல்லை என் பகுதியில் இருக்கிறவனா குடிச்சிட்டு வீணா போகிறான்னு சொல்லி அவ்வளோ வேதனைப்பட்டேன்.
இப்போ ஒருத்தவங்க குடிச்சிட்டு ஒயின் ஷாப்பில் தான் நீங்கள் இடம் கொடுத்துருக்கீங்களே, சட்டவிரோதமான ஒயின் ஷாப் நடத்தி அங்கேயும் சட்டவிரோதமாக உட்காந்து குடிக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்களே, ஒருத்தவங்க குடிக்கிறதுக்கு போய் இடம் கொடுத்தான்னு சொல்லி முடிக்கிறீங்க. ஆனால் இந்த கதையில் நான் என்ன சொல்கிறேன்னா, தொடர்ந்து திட்டமிட்டு பிஜேபியில் ஆக்டிவாக இருக்கிற தென் மண்டல வடமண்டலத்தில் இருக்கிறவனெல்லாம் காலி பண்ணுறதுக்கான பயம் உண்டாகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்னமும் நான் சொல்கிறேன், என் தலைமைக்கு நான் ஒன் டு ஒன் சிட்டிங் நான் உட்கார்ற நேரம் வரும், அப்போ உங்களுக்கு மரண பீதியை நாங்கள் காட்டுவோம். ஏன்னா நீங்கள் அரசியலில் எங்களை வந்து வெறும் அச்சுறுத்தலால் அடக்கி ஒடுக்கிட முடியும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆமாம் இதை தான் நீங்கள் சென்னை உங்கள் கோட்டை நீங்கள் புரட்சி தலைவர் அம்மா அடுத்த ஃபார்முலா கையாண்டும் போது கதை கந்தல் கிழிஞ்சு போய் தொங்கி நின்றுது. உங்கள் அண்ணன் சொன்னார், மதுரைக்கு வந்து பார், நாங்கள் புரட்சி தலைவர் அம்மா அப்படி கத்தாக போய் இறங்கினாங்க. அந்த ஸ்டைலு தலைவர் மோடி, அம்மாவோட 10 மடங்கு கத்து உள்ளவர் என் தலைவர் மோடி. ஐயோ, அதனால் இந்த பூச்சாண்டி காட்டுவதை நிறுத்துங்க. இந்த மதுவால் நீங்கள் திருநாது, நான் ஏன் அதை வந்து இலவசம் அப்படின்னு சொன்னால், அதுவும் ஒரு ஏதோ மது பிரியர்களை உணர்ச்சிசப்பட வைக்கிறதுல. இது பாஜக கண்டிப்பாக போராடும். என்னென்னா, எப்படி செந்தில் பாலாஜி திருடிய, அதாவது வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து விட்டா அப்படின்னு சொன்னோடனே சமரசாச்சோ, அதுமாரி 10 ரூபா நீங்கள் திருநதை யாரெல்லாம் எத்தனை தடவை 10 தடவை வாங்கினாங்களா 8 தடவை வாங்கினாங்களான்னு கொடுக்க முடியாது, திருப்பி கொடுக்கணும். ஆனால் மது பிரியர்களில் தப்போய் அது சேரணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 500 கோடின்னு எவ்வளோ கோடி வந்துச்சோ அதை திட்டமிட்டு ஒரு 2 வாரம் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து மது பிரியர்கள் வரணும், ஆதார் கார்டு காட்டணும். எப்படி இந்த டிஸ்கோ தேல போன ஒரு சாப்பா ஒரு நாள் மாலை பொழுது வரைக்கும் அந்த மை கலையாத அளவுக்கு ஏதாவது ஒரு முத்திரை எங்கே, அது இல்லை எனக்கு என் பொண்டடி திட்டுவா இங்கே குத்தாதீங்க அப்படின்னா அவர் கைக்கு உள்ள ஏதாவது சட்டைக்கு உள்ள அடையாளம் குத்தி ஆதார் கார்டு நம்பர் எழுதி குவார்ட்டர் கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் நீங்கள் அவசியம் இந்த திட்டத்தை நீங்கள் அறிவிக்கணும். நீங்கள் கொள்ளடித்ததை எம்பி தேர்தல் முன்னாடி பெப்பரப்பேன், ஏன்னா எங்களுக்கு எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறது தமிழ்நாட்டு முழுக்க. ஏடா திருப்பூர் கேங், திருப்பூர் கேங்ன்ற அதை சொல்கிறீங்க, கரூர் கேங்னு சொல்கிறீங்களாடா. அப்போ கரூர் கேங் செந்தில் பாலாஜி தான் தலைவனா, இல்லை செந்தில் பாலாஜிக்கு மேலே உள்ள அந்த சினிமாவில் கடைசியாக ஒரு கிளைமேக்ஸில் வருவாங்களே அந்த கரூர் கேங் தலைவனை நாங்கள் வெட்ட வெளிச்சமாக ஆக்குவோம் எம்பி தேர்தல் அப்போது. அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டை காப்பாற்றுறது இந்து மதத்தை அழிக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.